பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இது என்னது அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது அமெரிக்காவில் வாஷிங்டன் ஸ்டேட்டில் சியாட்டல்னு ஒரு பட்டணம் இருக்குல்ல, அங்கே இது மாதிரி ஒரு பார்க்கு, இது ஒரு பப்ளிக் பார்க் இருக்கிற இடம், நிறைய மரங்கள் செடியெல்லாம் இருக்குது, அங்கே இந்த மாதிரி கொண்டு வச்சுருக்கிறாங்க. இது என்னதுன்னு பார்த்தா நிறைய புக்குகள் உள்ள இருக்குது, அதில் எழுதியிருக்காங்க லிட்டில் ஃப்ரீ லைப்ரரி அப்படின்னு சொல்லி. டேக் ஏ புக், ஷேர் ஏ புக். உங்களுக்கு ஏதாவது இங்கிற நிறைய புக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பிரயோஜனமான அவங்களுக்கு பிடித்த புக்கு ஒன்று இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக. அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து முடிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கிற புக்கு அது கொண்டு வந்து இதில் வச்சிடலாம். அப்போ ஷேர் த புக், நீங்கள் வந்து பிரயோஜனமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். வாசித்து முடித்த புக்கை வீட்டில் சும்மா வச்சுருக்கப்போல அப்படி வச்சுட்டா மற்றவங்க வாசிப்பாங்க. இது ஒரு பப்ளிக்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம் இது. இல்லை, உங்கள் வீட்டில் லைப்ரரி வச்சுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கிறிஸ்தவங்க வீட்டில் முக்கியமாக கிறிஸ்தவ புஸ்தகங்கள் வாங்கி ஒரு லைப்ரரி வைக்கணும். ஒவ்வொரு புக்காக நீங்கள் வாங்கி வச்சா கூட நிறைய புக்கு சேர்ந்துடும். பிள்ளைகளுக்கு அது மாதிரி படிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். இங்கே பப்ளிக்கில் மக்கள் படிப்பதற்கு ஊக்குவிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் இடத்துல கூட நீங்கள் செய்யலாம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் சொல்கிறாரு அப்படின்னா, யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, என் மகளே, உனக்கு ஏதோ தேவை இருக்குது, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம், நன்மைகள், வேலை, அல்லது உங்களுடைய தேவைகள் என்னது, என்ன தேவைனாலும் இயேசு என்கிற என் நாமத்தினாலே நீ வேண்டி கொண்டால் அதை செய்வேன் என்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு மாறாதவர். இதுவரை இந்த ஊழிய பாதையில் 1000,000,000 அற்புதங்களை நான் பார்த்திருக்கிறேன். எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே நடந்த அற்புதங்கள் தான். யார் இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு அற்புதம் செய்திருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து சொல்றார், என் நாமத்தினாலே நீ கேளு. இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கணும். நிறைய பேர் அப்படி இல்லாம பொதுவா ஜெபிக்கிற கடவுளே ஆண்டவரேம்பாங்க. இயேசு சொன்னது என் நாமத்தினாலே. என்ன இயேசுடைய நாமத்தில் அவ்வளவு பெரிய காரியம்னா, நம்மளுக்காக அவர் சிலுவையில் இரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தவர், நமக்காக பலியாகி அவர் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறவர். அதனால தான் இயேசு என்கிற பெயரை சொல்லும் போதுதான் நம்முடைய ஜபத்திற்கு உயிர் உண்டாகிறது, ஜபத்திற்கு ஒரு வல்லமை கிடைக்கிறது, அந்த ஜபத்துக்கு தான் பதில் வரும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தாம நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் பரலோகத்திலிருந்து பதில் வராது. அதாவது சிலர் லெட்டர் எழுதுவாங்க, சிலர் பெரிய இந்த எக்ஸாம் எழுதுகிற பேப்பர் இருக்குல்ல, அதில் மாதிரி 10 பக்கம் 15 பக்கம்லாம் எழுதுவாங்க. எழுதி அவங்க மனசுலுக்கெல்லாம் எழுதி நான் பதில் அனுப்பணும்னு விரும்பி அனுப்புவாங்க. நீங்கள் ஒரு கடிதம் எழுதுறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. ராத்திரிலாம் உட்காந்து ரொம்ப நேரம் யோசி யோசி எல்லாத்தையும் ஊழியக்காருக்கு எழுதுவோம், நமக்காக ஜோம் பண்ணி பதில் தருவாங்கன்னு எழுதி மணி கணக்காக உட்காந்து எழுதி கண்ணீரோடு எழுதி பெரிய கவரில் வச்சு அதை ஒட்டி போஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அட்ரஸ் எழுதலை, என் அட்ரஸ் எழுதாமல் போஸ்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு பதில் வருமா? அந்த கடிதம் போய் சேருமா? சேராது, பதிலும் வராது. ஏன்னா அட்ரஸ் இல்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்காத எந்த ஜபமும் அட்ரஸ் இல்லாத கடிதம் மாதிரி, அது பல்லவத்துக்கு போகாது, பதிலும் வராது. ஒரு சமயம் சென்னையில் பக்தி உள்ள ஒரு குடும்பம், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ரொம்ப பக்தியாக தெய்வ வணக்க செய்கிறவங்க, ஒரு முறை ஜெபிக்க அழைத்து நான் போய் அவங்க வீட்டில் அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன். ஆனால் அவன் ரொம்ப பக்தி, கடவுள் பக்தி, ஆனால் இயேசுவை பற்றி அதுக்கு அறிந்து கொள்ளவில்லை. நான் போன பிறகு சொன்ன பிறகு கொஞ்சம் தெரிந்து கொண்டது. அப்போ நான் சொன்னேன், இயேசுவே அவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் ஒரு நாள் பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அவங்க எங்கிட்ட, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ நாங்கள் பார்க்க வரோன்னு குடும்பமாக என்னை பார்க்க வந்தாங்க. என்ன விஷயம்னு கேட்டேன். அந்த சகோதரி சொன்னாங்க, கணவர் வேலைக்கு போயிட்டார், பிள்ளைகள் வெளியே போயிட்டாங்க, நான் மட்டும் இருந்தேன். அப்போ நான் இப்போவுமே நிறைய பூஜை பண்ணுவேன், நிறையா இந்த தெய்வ படங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறேன், ரொம்ப பக்தியாக இருப்பேன்னா இயேசு எங்கள் வீட்டுக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தார், என்னோடு பேசினார் சொன்னாங்க.
என்ன பேசினார், நிறைய காரியங்கள பேசிட்டு ஒண்ணு சொன்னார், மகளே நீ ரொம்ப பிரார்த்தனை பண்ற, விசுவாசத்தோட கடவுள் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ற, ஆனா இயேசு என்கிற என் நாமத்தை சொல்லி நீ பண்ற பிரார்த்தனை தான் பரலோகத்துக்கு வரும், அந்த பிரார்த்தனைக்கு தான் பதில் கிடைக்கும். என் நாமத்தை சொல்லி நீ ஜெபம் பண்ணுன்னு இயேசு சொன்னார், அதை என்னை கற்றுக் கொடுத்துட்டு அவர் மறைந்து போனார் என்று பார்த்தீங்களா. இயேசு அதை கற்றுக் கொடுத்தார். அந்த மகள் அதன் பிறகு என்ன வேண்டுதல் செய்தாலும் இயேசுவே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க, விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஒரு நிமிட கண்ணை மூடுங்க. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும், இந்த சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன், நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.